கிரெடிட் கார்டு வாங்கணுமா? இந்த ஒரு க்வெஸ்சன் நம்மள நிறைய பேருக்கு மனசுல இருக்கும், கரெக்ட் தானே? பர்சனல் லோன் இந்தந்த விஷயத்துல நல்லது, ஆனா இந்த விஷயம் மோசமானது. கிரெடிட் கார்டுல இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. சரி, என்னென்ன நல்ல விஷயங்கள், என்னென்ன பிரச்சனைகள் தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த வீடியோவில் அதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோங்க. பர்சனல் லோன்னா என்ன, யாருக்கு அது சூட்டபுளாக இருக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், சேம் திங் கிரெடிட் கார்டுக்கு. ஸோ இதை கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். பர்சனல் லோன் ஆகட்டும், கிரெடிட் கார்டு ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரில் யார் வேணும்னாலும் சரி, கிரெடிட் ஸ்கோர் கண்டிப்பாக நமக்கு முக்கியம். ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறப்போ இது வந்து ஒரு 3-digit நம்பருங்க. இந்த நம்பரில் ஒரு முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம லோனுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம். இந்த நம்பரை யார் கொடுக்குறா? கிரெடிட் பியூரோஸ் கொடுக்குறாங்க. நம்ம இந்தியாவில் 4 கிரெடிட் பியூரோஸ் வந்து இருக்காங்க. ஸோ பேசிக்லி என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை நம்ம எப்படி முன்னாடி லோன் வாங்கியிருக்கோம், எவ்வளோ லோன் எடுத்திருக்கோம், அண்ட் அதே மாதிரி அந்த லோன் ஒழுங்காக பே பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் நமக்கு லோன் வேணும்னா முக்கியமாக அவங்க செக் பண்ணுறது கிரெடிட் ஸ்கோர் தான். ஸோ கிரெடிட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சுன்னா கிரெடிட் கார்டும் சரி, பர்சனல் லோனும் சரி, ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பர்சனல் லோனை பற்றி என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பர்சனல் லோன் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு லம்சம் அமௌண்ட்டை நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க. இந்த அமௌண்ட்டை நாம இன்ட்ரெஸ்டோட சேர்த்து மாசம் மாசம் இஎம்ஐ மூலமா ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை திரும்ப திரும்ப வந்து பே பண்ணிட்டுருப்போம். ஓகே, இது வந்து ரீபேமெண்ட் சைடு. டென்யூர் அப்படின்னு கேட்டோம்னா 2 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் வந்து இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வரப்போ கிரெடிட் கார்டு கம்பேர் பண்ணுறப்போ பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி. அண்ட் ஒருவேளை நம்ம கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் கூட கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பர்சனல் லோன் வந்து கிடைக்கும். பர்சனல் லோனை எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு ஏதாவது அப்ளையன்சஸ் வாங்கணுமா, இல்லை உங்கள் கிரெடிட் கார்டு டெட்டை அடைக்கணுமா ட்ராப்பில் மாட்டியிருக்கிறதுனால, இல்லையா வெக்கேஷன் போகணுமா, இல்லைன்னா உங்கள் வீடு அப்கிரேடோ ரிப்பேரோ பண்ணணுமா, எதுக்கு வேணாலும் நீங்கள் பர்சனல் லோனை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அன்செக்யூர்ட் லோன். நீங்கள் ஒரு கொலாட்ரல் கொடுத்து லோன் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. உங்களுக்கு கொலாட்ரலே இல்லாமல் லோன் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஃபீஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு ஒரிஜினேஷன் ஃபீஸ் இருக்கும். ஒரிஜினேஷன் ஃபீஸ்னால் என்ன? நாம நியூ அப்ளிகேஷன் போடுறோம் இல்லையா, அந்த இடத்துலயே நமக்கு வந்து ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காஸ்ட்ஸ் ஆடை நம்மளோட பர்சனல் லோனில் சேர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? பர்சனல் லோன் என்ன, இன்ட்ரெஸ்ட் அப்படி எல்லா விஷயங்களும் பார்த்தாச்சு. இப்போ இதோட பிளஸஸ் என்ன, மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல என்னென்ன பிளஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கையில் கிடைக்கும். ரெண்டாவது பிளஸ் என்ன, லம்சம் அமௌண்ட் அப்படின்றதுனால பெரிய பெரிய பர்ச்சேசஸ் நம்ம வந்து செய்யலாம். மூணாவது, கிரெடிட் கார்டை விட இன்ட்ரெஸ்ட் கம்மி. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த மாதம் எவ்வளோ நம்ம பே பண்ணும் அப்படின்ற நமக்கு தெரியும், தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரி, இவ்வளோ ப்ளஸ் இருக்கே, இப்போ பர்சனல் லோனுக்கு மைனஸ் என்ன இருக்கு? நம்பர் 1, நமக்கு ஒரு தடவை பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப கிரெடிட் வந்து கிடைக்காது. ரெண்டாவது, ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் வந்து இல்லை. மூணாவது, ஒரிஜினேஷன் ஃபீஸ் இருக்கு, வேற பல ஃபீஸ் ஆட் பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பர்சனல் லோன்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ப்ளஸ் மைனஸ் என்ன பார்த்தாச்சு. இப்போ கிரெடிட் கார்டோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கிரெடிட் கார்டுன்றத ஒரு ரிவால்விங் கிரெடிட்னு சொல்லலாம். அதாவது நான் காசு வாங்குறேன், காசு திரும்ப பே பண்ணுறேன், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு லிமிட் நமக்கு இருக்கு, அது லம்சம் அமௌண்ட் இருக்கு, ஆனால் அது ஒன் கோல் நமக்கு வந்து கிடைக்காது. நமக்கு எப்போ எப்போ வேணுமோ அப்பப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்படி தான் வந்து கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் சைட் பார்த்தோம்னா, நம்ம எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ, கடனாக எடுத்திருக்கோமோ, அந்த அமௌண்ட்டுக்கு நாம் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஓப்பன் அக்கௌண்ட் வச்சு பேலன்ஸே வைக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற அவசியம் வந்து கிடையாது. ரீபேமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பர்சனல் லோனில் மாதம் மாதம் பே பண்ணும், இங்கேயும் அப்படியே தான். ஆனால் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், நாம் யூஸ் பண்ண அந்த ஃபுல் அமௌண்ட், அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அதையும் வந்து பே பண்ணலாம். இல்லை, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, நான் மினிமம் அமௌண்ட்டையோ மட்டும் பே பண்ணுறேன்னா மினிமம் அமௌண்ட்டையோ மட்டும் நீங்கள் பே பண்ணால் வந்து போதும். ஆனால் மிச்சம் இருக்கிற காசு கேரி ஃபார்வர்ட் ஆகும், இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் செய்யப்படும். ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், கிரெடிட் கார்டு கண்டிப்பாக நிறையா வந்து கொடுக்குங்க. 0% இன்ட்ரடக்டரி பீரியடா, இல்லை ரிவார்ட்ஸா, கேஷ்பேக்கா, டிஸ்கவுண்ட்டா, ஆஃபர்ஸா, அண்ட் மோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கும் திரும்ப வந்து கிடைக்கும். இது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால்
கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பர்சனல் லோனை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்களா? ஒரு சில கார்ட்ஸ் மந்த்லி ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, ஒரு சில கார்ட்ஸ் ஆனுவல் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃபீஸ் வந்து இருக்கு. ஓகே, இதை தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரெடிட் கார்டு செக்யூர்டா அன்செக்யூர்ட் லோனா? நார்மலி கிரெடிட் கார்டு செக்யூர்ட் லோன் தான். ஆனால் ஒருவேளை நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்ததுன்னா கிரெடிட் கார்டு ஒரு செக்யூர்ட் லோனாக மாறும். அதாவது ஒரு பேங்க்ல போறோம், அங்கே ஒரு டெபாசிட் போடுறோம், அந்த டெபாசிட் கொலாட்ரலா வச்சு நம்ம கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்குவோம். ஒரு லிமிட் வந்து அந்த நம்ம போட்டுக்கிற டெபாசிட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அண்ட் அது ஒரு 30% கீழே வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ அப்போ தான் வந்து பாதிப்படையாது. ஸோ இப்போ வரைக்கும் கிரெடிட் கார்டுனா என்ன அப்படின்றத பார்த்தாச்சு, அதோட ஃபீச்சர்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ கிரெடிட் கார்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்க்கலாம். முதல்ல ப்ளஸ் பார்த்துடலாம். இது ஒரு ரிவால்விங் கிரெடிட்னு சொன்னோம். ஸோ பெரிய அமௌண்ட் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது, ஆனால் நமக்கு வேணுன்றப்பா எடுத்துக்கலாம். அண்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவோம். ரெண்டாவது என்ன, நான் சொன்ன மாதிரி நிறையா ரிவார்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. மூணாவது விஷயம் என்ன, நம்மளோட கிரெடிட் லிமிட் நம்ம கரெக்டாக கிரெடிட் வாங்கி அடிச்சுட்டு இருந்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும். இதோட மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒருவேளை நம்ம பே பண்ணலன்னா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும், ஃபீஸ் ஜாஸ்தியாகும், நம்ம ஒரு டெட் ட்ராப்புக்குள்ளே விழுகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகமாக வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிரெடிட் கார்டை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியலனா இதை விட நமக்கு ரொம்ப டேஞ்சரஸான வெப்பன் எதுவுமே வந்து கிடையாது, ஃபினான்ஸ் சைட்டில். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பர்சனல் லோன் பற்றியும் சரி, கிரெடிட் கார்டு பற்றியும் சரி கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு, ஒரு ஐடியா வந்து வந்துடும். ஸோ பேசிக்லி இப்போ என்கிட்ட கேட்பீங்க, இப்போ நான் வந்து எனக்கு கிரெடிட் கார்டா இல்லை பர்சனல் லோனான்னு எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு லம்சமாக ஒரு கேஷ் வேணும், பெருசாக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, இமீடியட்டாக அந்த காசு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் லோனுக்கு போகலாம். இல்லை உங்களுக்கு அந்தளவு எமர்ஜென்சி காசு வந்து தேவை கிடையாது, அங்கங்கே தேவைப்படும், அண்ட் நான் கிரெடிட் கார்டை ஒழுங்காக யூஸ் பண்ணிடுவேன், நான் கிரெடிட் கார்டை பற்றி ஒழுங்காக தெரியும் அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கு போகலாம். அண்ட் நீங்கள் ஷார்ட் டேர்ம்லேயே வாங்குற கடனை திரும்ப அடைக்க முடியும் அப்படின்னா கிரெடிட் கார்டு ஓகே. இல்லை என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் லோனுக்கு போகலாம். ஏன்னா கிரெடிட் கார்டில் மினிமம் பேலன்ஸே அடைச்சிட்டு இருந்தோம்னா நாம் அவுட் ஸ்டாண்டிங் அடைக்கல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அவுட் ஸ்டாண்டிங் குறையாது, இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே வந்து போகும். ஸோ அது நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் வாங்குற அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணிடணும், அது வந்து நல்லது, பிரச்சனை கிடையாது. இல்லை இஎம்ஐ மாதிரி தான் எனக்கு வேணும்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பட் அதுக்கு பதிலாக பர்சனல் லோனை எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ யோசிங்க, உங்களோட தேவை என்ன, எதுக்காக நீங்கள் லோன் எடுக்கிறீங்க, அந்த காசை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு முடிவு எடுக்கலாம். அதே மாதிரி இன்னும் எனக்கு பர்சனல் லோன் பற்றி தெரிஞ்சுக்கணும், கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம ஃப்ரீடம் ஆப் இருக்கு. நம்மளோட கோர்சஸ் இப்போ பார்த்தோம்னா முந்தையெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடச்சிது, இப்போ பர் கோர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ 399 உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் மட்டும் இல்லை, ஃபார்மிங் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட லைஃப் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரீடம் ஆப் உங்களுக்கு நிறையா நாலேஜும் கொடுக்கும், ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன், அடுத்த வீடியோவும் பார்க்கலாம். அதற்கு நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.